second standard, third term, EVS subject, unit 4, day and night. Children, today we are learn about day and night. Day means pahal porudu, night means iravu porudu. Iravuliyum, pahalliyum, vanathile enna nama paakrom, abdingiradha pathi indha lesson fulla nama paakaporom. You will learn about the sky during the day and night. அதாவது பகல் பொழுதுலையும் இரவு பொழுதுலையும் வானம் எப்படி உள்ளது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். Rhythms of the day and night. பகலையும் இரவுலையும் கேட்கக்கூடிய ஓசைகளை பற்றி பார்க்க போகிறோம். And directions, திசைகள் பற்றி பார்க்க போகிறோம். Observe the picture. What do you see? கொடுத்திருக்க பிக்சரை உற்று நோக்குங்க. அதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? டே ஸ்கை, பகல் பொழுதில் தெரியக்கூடிய வானத்தினுடைய காட்சியை தான் இங்கே நமக்கு படமாக கொடுத்துருக்காங்க. அழகான சூரிய வெளிச்சம் எங்கும் பரவி உள்ளது. வானம் நீல கலரில் இருக்குது. கீழே இருக்கிற பச்சை புல்வெளி பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்குது. இரண்டும் இணைகின்ற இடத்தில் சூரிய ஒளிக்கதிரானது பட்டுளி வீசி வெளியே வருகின்றது. காட்சி பார்க்க மிகவும் அருமையாக உள்ளது. The sun, Suryan. The sun gives us light and heat. Suryan anadu velichathaiyum veppathaiyum tharugindrathu. It helps plants grow. Surya oliyanadu chedigal valara udhivi seigindrathu. The sun is much bigger than the earth. Kandippaga Suryan anadu bhoomiyai vida மிகவும் பெரியதாகத்தான் இருக்க வேண்டும். வேர் வி லிவ், அதாவது நம்ம வாழக்கூடிய பூமியை காட்டிலும் சூரியனானது மிகவும் பெரியதாகத்தான் இருக்க வேண்டும். த சன் லுக்ஸ் ஸ்மால் பிகாஸ் இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த எர்த். சூரியன் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சூரியன் பூமியிலிருந்து மிக மிக ரொம்ப அதிகமான தூரத்தில் இருக்கிறது தான் காரணம். அதனால தான் தூரமாக இருக்கிறதுனால சூரியன் மிகவும் சின்னதாக தெரியுது. தேர் வில் பி நோ லைஃப் நோ எர்த் இஃப் தேர் இஸ் நோ சன். சூரியன் இல்லை அப்படின்னா பூமி கிடையாது, பூமி இல்லைனா வாழ்க்கையும் இல்லை. ஏன்னா சூரியன் தான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக உள்ளது. Do you know? தெரிந்து கொள்வோம் வாருங்கள். The sunlight takes around 8 minutes to reach the earth. சூரிய ஒளியானது பூமியை வந்து அடைய கிட்டத்தட்ட 8 நிமிடங்களை எடுத்துக்கொள்கின்றது. Shadow. Shadow means நிழல். When an object does not allow light to pass through it, எந்த ஒரு பொருள் தன்னுடைய ஊடாக தன்னுடைய வழியாக சூரிய ஒளியை அனுமதிக்கவில்லையோ, a dark area is formed. அதனால் ஒரு கருப்பு நிற பரப்பானது உருவாக்கப்படுகிறது. This is called a shadow. அந்த கருப்பு நிற பரப்புக்கு தான் என்னென்னு பேர், ஷேடோ, நிழல் என்று பெயர். Stand with your back to sun. அதாவது சூரியனுக்கு எதிர்பக்கமாக திரும்பி நில்லுங்க. Look at the ground in front of you. சூரியனுக்கு எதிர்பக்கமாக நின்றுட்டு நீங்க கீழே உங்க கிரவுண்ட்ல பாருங்க. What you see is your shadow. நீங்க பார்க்கறது உங்களுடைய நிழலை தான் பார்க்கறீங்க. Find out if your shadow moves with you. நீங்கள் எந்த பக்கம் நடக்கிறீங்களோ உங்கள் கூடவே என்ன ஆகும், அந்த ஷேடோவும் நடந்து வர மாதிரி தெரியும். நைட் ஸ்கை, இரவு நேரத்தில் வானத்தின் காட்சி. Let us discuss. வாங்க கலந்துரையாடுவோம். Can we see in the dark? இருட்டில் நம்மளால் பார்க்க முடியுமா?
We need light to see things. கண்டிப்பாக பொருட்களை பார்ப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேண்டும். Observe the pictures. ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ரெண்டே அப்சர்வ் பண்றோம். How is the night sky different from the day sky? இரவு நேரத்தில் தெரிகிற வானத்துக்கும் பகலில் தெரிகிற வானத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. The moon, நிலா, நிலாவை பற்றி பார்க்க போறோம். In the night sky, we can see the moon. இரவு நேரத்தில் வானத்தில் நம்ம நிலாவை பார்க்கலாம். Many stars and clouds too. வானத்தில் இரவில் என்ன இருக்கும்? நிறைய நட்சத்திரங்கள் மற்றும் நிலாவும் தெரியும். As you know, the moon does not have light of its own. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் நிலாவுக்கு சுய ஒளி வீசும் தன்மை கிடையாது. அதாவது அதுக்கு ஒளி வீசுற தன்மை இல்லை. இட் கெட் இட்ஸ் லைட் ஃப்ரம் த சன். சூரியனிடம் இருந்து தான் வெளிச்சத்தை வாங்கி நிலாவானது நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. அதற்கு சுயமாக ஒளி வீசும் தன்மை கிடையாது. ஃபேசஸ் ஆஃப் த மூன், நிலவினுடைய பல வடிவங்கள். Let us discuss. Does the moon look the same every day? டெய்லியும் பார்த்தா மூன் வந்து ஒரே ஷேப்பில் இருக்கா? Observe the moon in the sky every night for 15 days and find out. 15 நாளைக்கு டெய்லியும் வானத்தை பாருங்கள். அதில் நிலாவினுடைய வடிவத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி வரைஞ்சி வைக்கணும். The moon appears to change shape every night. கண்டிப்பாக ஒரு நாள் இருந்த மாதிரியே அடுத்த நாள் நிலா இருக்க வாய்ப்பில்லை. ஒவ்வொரு நாளும் அதனுடைய வடிவமானது மாறிக்கிட்டே இருக்கும். On the night when we see it in its complete form, it is called the full moon, பௌர்ணமி. என்னைக்கு நிலாவானது முழுமையாக தோன்றுகிறதோ, ஃபுல் மூனாக இருக்குதோ, அதுக்கு பெயர் தான் ஃபுல் மூன் டே, பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்கிறோம். On the night when we cannot see the moon at all, என்னைக்கு நிலாவை நம்ம முழுமையாக பார்க்க முடியலையோ, it is called the new moon, அமாவாசை. அன்னைக்கு தான் நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் நியூ மூன் டே. அதாவது ஈவன் வென் தி ஸ்கை இஸ் கிளியர், அந்த டைமில் பார்த்தா வானம் ரொம்ப கிளியராக இருக்கும், பட் மூன் மட்டும் இருக்காது, டிஸப்பியர் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மெனி ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் பேஸ்ட் ஆன் த ஃபேஸஸ் ஆஃப் த மூன். பல பண்டிகைகள் நம் நாட்டில் என்ன பண்ணுறோம், நிலாவினுடைய அந்த வடிவத்தை வைத்து தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள், ஈடு, மகாலய அமாவாசை. முஸ்லீம்கள் கொண்டாடுகின்ற ஈத் பெருநாளையும், அடுத்து ஹிந்துக்கள் கொண்டாடுகின்ற மகாலய அமாவாசை, இது எல்லாமே அந்த மூணுனுடைய அடிப்படையில் தான், அந்த மூணுடைய ஃபேஸஸ் அடிப்படையில் தான் நாம் செலப்ரேட் பண்ணுறோம்.